வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேனாசோனிக் இன்வெர்ட்டர் மாடலோட இன்டோர் பிசிபி தான். இதோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் ஸ்பீடு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது. இது வந்து டிசி மோட்டர் தான், டிசி மோட்டர் டைப்பு போர்டு இது பேனாசோனிக்கில். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ப்யூரிஃபையர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இஎட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ப்யூரிஃபையர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஹை வோல்டேஜ் இது, பிளாஸ்மா செல்ஸ்ன்னு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இதுவும், நியான் ஃபில்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக உள்ளது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே ஆகலை. இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன் போர்டை, ஆன் பண்ணுறேன் பாருங்கள், கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது போர்டு மோட்டரு, சாரி, ஹை ஸ்பீடில் ஓடுது. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து எரர் வந்துடுது. எரர் வர்றதுனால அவுட்டோர் ஆன் ஆகாது, கூலிங் வராது. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி எரர் வந்து ஆஃப் ஆகிடும். பாருங்கள், கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது ஃபுல் ஸ்பீடில். இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரெண்டு வரும். ஒன்று மோட்டர் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை பிசிபி சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்கலாம். இது மோட்டர் நல்லா இருக்குது, அதனால் பிசிபி சைடு தான் ப்ராப்ளம். இந்த பிசிபி சைடு எப்படி சரி பண்ணுறது என்னன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இதுதான் மோட்டர் செக்ஷன். இது ஆப்டோ கப்ளர் இருக்குது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு ஆப்டோ கப்ளர் தான் மோட்டருக்குள்ளது. இங்கே பாருங்கள், இதுதான் மோட்டரோட ஜாக்கு, டிசி ஜாக்குங்க. டிசி இதுங்கிறதுனால அஞ்சு பின் இருக்கும், அஞ்சு பின் உள்ள ஜாக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிசி கிரவுண்டு 15 வோல்ட்டு, எஃப்ஜி விஎஸ்பி அப்படின்னு போட்டிருக்கோம். எஃப்ஜிங்கிறது ஃபீட்பேக்கு, விஎஸ்பிங்கிறது வேரியபிள் ஸ்பீடு பல்ஸ். அது கிரவுண்டு டிசி வந்து 360 வோல்ட்டு, உங்களுக்கே தெரியும் வோல்டேஜ், மோட்டருக்கான வோல்டேஜ் அது. நீங்கள் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிசி மோட்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேன், பார்த்துங்க. மோட்டர் அப்படி சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா, வேறு ஏதாவது டிசி போட்டிருந்தால் அதில் போட்டு பாருங்கள். அதுலேயும் இதேமாரி ஸ்பீடு கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னா மோட்டர் தான் இது போர்டு ப்ராப்ளம். ஸ்பீடு கண்ட்ரோல் ஆணுச்சு அப்படின்னா மோட்டர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட செக் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், லைன் இருக்குது பாருங்கள். ஆப்டோ கப்ளர், ஒரு ஆப்டோ கப்ளர் பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது. நீங்கள் இன்டோர் ஆன் பண்ணோடனே மோட்டர் ஆன் ஆகணும், இன்டோர் ஆஃப் பண்ணால் மோட்டர் ஆஃப் ஆகணும். அந்த கண்ட்ரோலுக்காக ஒரு ஆப்டோ கப்ளர் வச்சுருப்பாங்க. மிச்சம் ரெண்டு ஆப்டோ கப்ளர் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஃபீட்பேக்கு, மோட்டரோட ஃபீட்பேக் ஒன்று வரும், அப்புறம் போர்டுலேருந்து ஒரு ஃபீட்பேக். நீங்கள் போர்டுலேருந்து வர ஃபீட்பேக் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்பீடு வச்சுருக்கீங்க, ஆட்டோ மோடில் இருக்கா, இல்லை லெவல் 1 இருக்கா, லெவல் 2 இருக்கா, லெவல் 3 இருக்கான்னு தெரியறதுக்காக ஆப்டோ கப்ளர் அது ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபேன் மோட்டர் என்ன ஸ்பீடில் ஓடுதுன்னு, அப்நார்மலாக ஓடுதா, கரெக்டாக ஓடுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஃபீட்பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. மொத்தம் ரெண்டு ஆப்டோ கப்ளர் இருக்கும். இதில் எந்த ஆப்டோ கப்ளர் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனாலும் இந்த பிரச்சனை வரும், மோட்டர் ஃபுல் ஸ்பீடில் ஓடும். பாருங்கள், இந்த ரெண்டு ஆப்டோ கப்ளர் மொத்தம் ரெண்டு மூணு ஆப்டோ கப்ளர் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஆன் ஆஃப், ஆன் ஆஃப் ஆப்டோ கப்ளருக்கு ஒழுங்காக வேலை செய்யுது, பாக்கி உள்ள ரெண்டு தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், இது மாற்றினாலும் சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு ஆப்டோ கப்ளர் பார்த்தீங்கன்னா, மேலே எனாமல் போட்டிருப்பாங்க, அதனால் ஃபஸ்ட்டு டீசால்டர் ட்ரை டீசால்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்டோ கப்ளரை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இது போட்டிருப்போம், பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது இருந்ததுன்னா உங்களுக்கு சால்டரிங் சரியாக டீசால்டர் ஆகாது, அந்த மாதிரி டயத்தில் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு இது வச்சு சால்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். சர்க்கியூட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுங்க. சர்க்கியூட்டு சில பேர் டீசால்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சர்க்கியூட்டெல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்புறம் ட்ராக்லாம் போட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ட்ராக்லாம் இது பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த தனியாக ஒரு வீடியோ எடுத்து சால்டரிங்கை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஈஸியாக பண்ணுறதுன்னு. பாருங்கள், ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஆப்டோ கப்ளர், ரெண்டு ஆப்டோ கப்ளரும் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஆப்டோ கப்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா புலாரிட்டி இருக்குது, அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக தான் மாட்டணும். மாற்றி மாட்டிட்டிங்கன்னா வேலை செய்யாது ஆப்டோ கப்ளர், அதனால் நீங்கள் பொலாரிட்டிலாம் பார்த்து கரெக்டாக தான் மாட்டணும். உங்களுக்கு அதுலேயே போர்டிலே போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா பழைய ஆப்டோ கப்ளர் கழட்டுறதுக்கு முன்னாடி
அது ஒரு போட்டோவோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எதையாவது கழட்டுறதுக்கு முன்னாடி, ஏன்னா திருப்பி உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய பொசிஷனில் வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுட்ருந்தோம். இப்போ எடுக்கிறதில்ல, இப்போ பழக்கமானதுனால எடுக்கிறதில்ல. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம், அது ஈஸியாக இருக்கும் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் ரெண்டு அப்பாவுக்கு போகிறேன் கழட்டி எடுத்தாச்சு. இப்போ போர்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, அந்த சால்ரிங்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஃப்ளெக்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா சால்ரிங்லாம் இருக்கும் கண்டிப்பாக, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஷார்ட் இருக்கக்கூடாது பார்த்துங்க, சின்ன சின்ன சால்ரிங் தான், ஆனால் ஷார்ட் இருக்கக்கூடாது. ஷார்ட் இருந்ததுன்னா அப்புறம் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் ரிசீவ் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ப்ரஷ் வச்சு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா. என்ன தான் சால்ட்ரிங் வச்சு க்ளீன் பண்ணாலும் ப்ரஷ் வச்சு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாம் க்ளீன் ஆகும். ஏன்னா பக்கத்தில் எதுவும் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். வாங்க ஆப்டோ கப்ளரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இதுதான் பொலாரிட்டி. இங்கே பாருங்கள் டாட்டு போட்டிருக்கு, டாட்டு போட்ட இடம் வந்து நம்பர் 1, 1, 2, 3, 4 இருக்கும் பின் நம்பரு. அதுலேயும் ஒரு ஆப்டோ கப்ளர்லேயும் ஒரு இடத்துல டாட்டு போட்டிருப்பாங்க, அந்த டாட்டு இந்த டாட்டு சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஒழுங்காக வேலை செய்யும். பாருங்கள் ரெண்டு ஆப்டோ கப்ளரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்ஸ் வச்சு பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிங்க. சால்ட்ரிங் பண்ணும்போதும் ஷார்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக லெக்கெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க பக்காவாக. ஷார்ட் இல்லாமல் போ, ஏன்னா ரொம்ப நைஸ் நைஸாக தான் இருக்கும் ட்ராக்கெல்லாம், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணிங்க. பாருங்க நான் எடுத்ததுலேயே சில ட்ராக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆகலை. காட்டுற பாருங்கள் உங்களுக்கு ட்ராக் டேமேஜ் ஆகிடுச்சுனா நீங்கள் தான் அப்புறம் ட்ராக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ட்ராக்கு ஒன்று மேலே ஒன்று போகிற மாதிரியே தெரியும், அதனால் உங்களுக்கு ட்ராக்கு அப்புறம் ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முன்னாடியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க சொல்கிறது, அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம் ஈஸியாக. பாருங்கள் அதுதான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, லெக்கு கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விட்டு அதில் நான் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிசி மோட்டருக்கு மட்டும்தான், ஏசி மோட்டருக்கு இப்படி இருக்காது. ஏசி மோட்டருக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பக்காவாக, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஷார்ட் எதுவும் இருக்கா என்னன்னு செக் பண்ணியாச்சு, நல்லாயிருக்கு, ஷார்ட் எதுவும் இல்லை. அங்கே போர்டை மாட்டி ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் போர்டை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் யூனிட்டில், போர்டு இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிட்டேன் போர்டை பாருங்கள் ஓடுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல் ஸ்பீடில் தான் ஓடும், ஓடிட்டு அப்புறம் தெரியும் கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். மெயினாக அவுட்டோர் ஆன் ஆகணும், நீங்கள் ஏதாவது ராங் இருந்து எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்டோர் ஆனே ஆகாது. கூலிங் வர்றதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எதுவும் எரர் இருக்கா என்னென்னு. இந்த ரெண்டு லைட்டு பிளிங்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த சொன்ன ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கானுங்கன்னு, ஃபில்டர் ப்யூரிஃபையர் ஃபில்டர்னு. அந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த இருக்குல்ல அந்த ஒரு கோன் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே தான் இருக்கும் அது. அது வந்து உள்ளே வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி தான் எரர் காட்டும். அது நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா போயிடும். நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்.
பாருங்க ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறேன், கரெக்டாக ஸ்பீடு வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது, கூலிங்கே வர ஆரம்பிச்சிருச்சு, ஒர்க் ஆகுது. இப்போ ஏசியை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன எரர்னு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் அந்த இருக்குது பாருங்கள், நேனோஜி ப்யூரிஃபையர்னு போட்டிருக்காங்களா, அந்த நேனோஜி ப்யூரிஃபையர் தான் வந்து இப்போ வந்து எரர் காட்டுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உள்ளே ஒரு சின்னதாக ஒரு கோன் மாதிரி காட்டினா அந்த இடத்துல ரெண்டு லீடு மாதிரி இருக்கும், அதில் ஏதாவது அழுக்கு சேர்ந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் எரர் வந்துக்கிட்டு இருக்கும். ரீசெட் பண்ணிங்கன்னா போயிடும், ரிமோட்லேயும் அதுக்கான ரீசெட் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான். பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தினிங்கனாலே அது கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்கள் இந்த பட்டன் தான், ஆனால் இதில் ஒர்க் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.